வணக்கம் தோழி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஒரு தோழி வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, அதே சமயத்தில் ஓவலேஷன் ஆகிறதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே அந்த தோழிக்கு இல்லை. இப்போ வந்து என்னோடய ஓவலேஷனை நான் எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதற்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓவலேஷன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு மாதமும் வந்து இரண்டு கருமுட்டை பைகள் நமக்கு வந்து இருக்கும், பெண்கள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு கருமுட்டை பையிலேருந்து ஒரு ஓவரியிலேருந்து ஒரு முட்டை வந்து வெளிவரதை தான் நம்ம வந்து ஓவலேஷன் சொல்கிறோம். நம்ம வந்து என்ன தான் எந்த நேரத்தில் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்தாலும் இந்த ஓவலேஷன் சமயத்தில் இன்டர்கோர்ஸ் இல்லை அப்படின்னும்போது கர்ப்பம் வந்து தரிக்காது. அதனால தான் இந்த ஓவலேஷன் டே எப்போ அப்படிங்கிறத சரியாக கணித்து அந்த நேரத்தில் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைக்கிறது. ஆனால் நான் பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும்பொழுது நீங்கள் எதுக்கு ஓவலேஷன் டேஸை மட்டும் ரொம்பவே பர்டிகுலராக கால்குலேட் பண்ணுறீங்க? நீங்கள் எப்போவுமே இருக்கிறது மாதிரி ரொம்பவே சாதாரணமாக எப்போவுமே இன்டர்கோர்ஸ் இருக்கிறத கொஞ்சம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு விதை போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல செடி முளைக்கும் இல்லையா, இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. ஒரு தோழி இல்லை, நிறைய தோழி கேட்குறீங்க, மேம் நான் ஓவலேஷன் சமயத்தில் இன்டர்கோர்ஸ் இல்லை, ஆனால் ஓவலேஷன் முடிஞ்சு அதே மாதிரி ஓவலேஷனுக்கு முன்னாடி இன்டர்கோர்ஸ் இருந்தால் அப்போது எனக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நமக்கு வந்து என்ன தான் நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறோம், மெடிசன் எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுதும் நம்ம வந்து முறையாக உடல் உறவு இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து எப்படி கர்ப்பம் தரிக்கும்? ஒரு உயிரணு ஒரு கருமுட்டையோடு இணைந்தால் மட்டும்தான் கரு உருவாகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதுக்கே நம்ம வந்து சான்ஸ் கொடுக்கல அப்படின்னும் பொழுது எப்படி கர்ப்பம் உருவாகும்? சரி, ஃபஸ்ட்டு ஓவலேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் சில அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. நமக்கு வந்து ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடில் வந்து லேசாக பெயின் இருக்கும், சிலருக்கு வந்து ஸ்பாட்டிங் இருக்கும், ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி நமக்கு தோணும். இது எல்லாத்தையும் விட ரொம்பவே முக்கியமான விஷயம், முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் தான். நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சர்விக்கல் மியூக்கஸ் வந்து இந்த ஓவலேஷன் சமயத்தில் ரொம்பவே ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். எதற்காக இப்படி ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட கருமுட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ம்ஸை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அந்த ஸ்பேர்ம்ஸ் வந்து சுலபமாக ஸ்விம் பண்ணி கருப்பை உள்ள வந்து கர்ப்பம் அடையிறதுக்காக இயற்கையாகவே பெண் உறுப்பில் சுரக்கக்கூடிய ஒரு திரவம் வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் சமயத்தில் மட்டும் ரொம்பவே ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். இதை வச்சு கூட நமக்கு வந்து ஓவலேஷன் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த தோழிக்கு வந்து ஓவலேஷன் ஆகும்பொழுதே வந்து வஜினல் வந்து ட்ரையாக தான் இருக்குது, ஓவலேஷன் டே எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அறிகுறிகளே இல்லாமல் ஓவலேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற சைக்கிளை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு 28 நாள் 35 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகும். ஆனால் இதுக்கு மேலே எனக்கு ஆகுது, 45 நாட்களுக்கு மேலே தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா சில தோழிகளுக்கு மட்டுமே ஓவலேஷனுங்கிறது நடக்குமே தவிர 45 நாட்களுக்கு மேலே பீரியட்ஸ் ஆகிற எல்லா தோழிகளுக்குமே ஓவலேஷன் ஆகும்னு சொல்லிட முடியாது. சில சமயத்தில் ஓவலேஷன் ஆகாமலே நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து பிரேக் ஆகி நமக்கு வந்து பீரியடாக வந்து வெளியே வந்துடும். இதை தான் நம்ம வந்து பீரியடுன்னு நினச்சிப்போம். ஆனால் சில சமயத்தில் லாங் டைம் நமக்கு வந்து பீரியட் சைக்கிள் இருக்குது, 50 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் எனக்கு வந்து பீரியட் ஆகுது அப்படின்னும் பொழுது நமக்கு சில சமயத்தில் ஓவலேஷனே ஆகாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே லாங்காக இருக்குது உங்களோட பீரியட் சைக்கிள், 45 நாட்களுக்கு மேலே போயிடுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க. அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. வீட்டிலேருந்து நீங்கள் வந்து மாத்திரை எதுவுமே எடுக்காமல் சுலபமாக சரி பண்ண முடியும். நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். மலைவேப்பிலை கிடச்சிதுன்னா ஒரு பீரியட்ஸ் ஆகிற அந்த சமயத்தில் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே அடுத்த மாதமே பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிடும். கலர்ச்சிக்காய் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வெளியில் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகள், அதிகமாக குளிர்பானங்கள் குடிக்கிறது, நிறைய சர்க்கரை இருக்க நிறைய இனிப்பாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மேக்ஸிமம் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை வந்து சரியாயிடும். இப்போ நமக்கு பீரியட்ஸ் வந்து எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் சமயத்தில் கருமுட்டை வெளிவருது இல்லையா, அது வந்து 14 டேஸ்க்கு மட்டும்தான் நம்மளோட கருப்பையில் இருக்கும். 14 டேஸ்க்கு மேலே அது கருப்பையிலேருந்து வெளியே அதுவே வந்து கருப்பையே வந்து வெளியே தள்ளிடும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஓவலேஷன் ஆகுதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 35 நாட்கள் சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ன கூடிய தோழிகளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், 35 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னா ரிவர்ஸ்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 35 நாட்கள் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு போனோம்னா ரிவர்ஸ்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது 14வது நாள் எப்போ வரும்னா 20வது நாட்களில் நமக்கு 14வது 15வது நாள் வந்து வரும். அப்போது 35 நாட்கள் உங்களுக்கு பீரியட் சைக்கிள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஓவலேஷன் டே எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 17th டேலேருந்து 23-24 டே வரைக்கும்
டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓவரியிலேருந்து ஒரே ஒரு கருமுட்டை வந்து வெளிவரும். இதுவே 28 நாட்களுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து பீரியட் சைக்கிள் இருக்குன்னா ரொம்பவே சிம்பிள். நீங்கள் வந்து பீரியட்ஸான மிடில் சைக்கிள்லேயே நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கலாம். ஏன்னா உங்களோட பீரியட் மிடில் சைக்கிளில் தான் உங்களுக்கு வந்து ஓவலேஷனுங்கிறது நடக்கும். சரி, இது ரெண்டுமே வந்து எனக்கு செட் ஆகலை, நான் இந்த முறையெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ப்ரெக்னென்சி வந்து ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழி இருக்குது. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வழி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பீரியட்ஸான 12th டேலேருந்தே நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்க ஆரம்பிச்சுருங்க. அன்னையிலேருந்து 20-25 நாட்கள் வரைக்குமே ஒன்று விட்டு ஒரு நாள், கரெக்டாக வந்து ஒரு 10 டேஸ் 12 டேஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் பொழுதும், இல்லை தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் பொழுதும், நமக்கு ஏதாவது ஒரு நாளில் கருமுட்டை வெளி வந்துருச்சுனா கூட அன்றைய தினம் நம்ம வந்து இன்டர்கோர்ஸில் இருந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியுமே கூட நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால் ஓவலேஷன் டேஸ் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி கஷ்டப்படுறத காட்டிலும் முடிஞ்ச அளவுக்கு இன்டர்கோர்ஸ் இருக்கிறத வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து மனதில் வச்சுக்கிறது நல்லது. டெய்லி இருக்க முடியல அப்படின்றவங்க கூட ஒன்று விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் தான். நான் சொன்ன மூணு விஷயங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவலேஷனை பற்றி கவலைப்படாமல் எப்போவுமே நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்க பாருங்கள். வர்ஜினல் ட்ரைனஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸ்ட்ரஜன் ரிச் ஃபுட்டை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க பாருங்கள். முக்கியமாக வால்நட், பாதாம், பச்சை வேர்க்கடலை, நிறைய தண்ணி குடிங்க. சில சமயத்தில் நமக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் தண்ணி சரியாக குடிக்காதனால நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகி நமக்கு வந்து அந்த வர்ஜினல் ஃப்ளூயிட் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி அந்த வர்ஜினல் பகுதியில் வந்து அமிலத்தன்மை காரத்தன்மையாக ஆகிட்டு நம்மளோட ஸ்பெர்ம்ஸ் வந்து வர்ஜினல் பகுதியிலேயே இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அறிகுறிக்கு தெரியல அப்படின்றவங்களுக்காக நான் இந்த ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் வந்து இந்த மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும். இதற்கு கூடவே நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும் வந்து எடுத்துக்கோங்க. உடல் உறவு கொள்ளும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவில் வந்து பார்த்துருக்கோம், நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி இன்னும் ப்ரெக்னென்சி தொடர்பான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு கூடிய சீக்கிரமே மழைச்செல்வம் கிடைக்கணும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான மழைச்செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.